சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா சின்ன ஆண் பெண் குழந்தைகள் ஒன்றா தான் விளாடுவோம். என் கூட ஒரு பொம்பளை பிள்ளை ரொம்ப நாளாக விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு 5 வயசு வரைக்கும் ஒன்றா தான் விளாடுவோம், என் கூடயே தான் இருக்கும். நெல்லிக்காயெல்லாம் கடிச்சு கடிச்சு கொடுக்கும், சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு ஸ்டேஜில் அந்த பிள்ளையை காணோம், எங்கடான்னு தேடிட்டு போனோம். அவங்க வீட்டுக்கு போனோம், எங்கக்கா அவன் மகளை காணோம் அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேட்டான். அவள் இனிமேல் வரமாட்டாடா, அவள் உக்காந்துட்டா அப்படின்னாங்க. நேற்று எங்கள் கூட தான் உட்காந்துருந்தா அப்படின்னு, அந்த உட்கார்றது வேறடா, இது அவள் உட்காந்துட்டா அப்படின்னா வயசுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். பெண் வயசுக்கு வந்துட்டா அவளுக்கு ஒரு சடங்கு வச்சு பெரிய ஒரு விழா நடத்துகிறாங்க. ஆம்பளை பயிலுக வயசுக்கு வர்றானே, என்னைக்காவது அவனுக்கு சடங்கு சுற்றிருக்காங்களா? ஹரிகரன் என்ற ஒரு திருநங்கை நர்சிங்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த பணி உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாதுன்னு நிராகரிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஹைகோர்ட்டில் அவங்க கேஸ் போட்டு ஹைகோர்ட் இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. திருநங்கைகளுக்கு மகளிரை போல் நர்ஸ் என்ற இடஒதுக்கீட்டில் அவர்கள் பணியில் அமர்த்தப்படலாம் அப்படின்னு. இப்படி பல வெற்றிகளை எல்லாம் நீங்கள் குவித்து கொண்டிருக்கிறீர்கள். இதுவரைக்கும் நான் எத்தனையோ மேடைக்கு போயிருக்கேன், எனக்கு 1 நிமிஷம் கொடுத்த மேடை இது ஒன்று தான். நான் தான் நடுவராக இருந்து எல்லாத்துக்கும் டைம் கொடுத்து மணி அடிப்பேன். ஆனால் சுதா இன்றைக்கி எனக்கே மணி அடித்து 1 நிமிஷத்தில் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. காரணம், இன்று நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய இன்றைய நிகழ்ச்சியின் கதாநாயகன் பள்ளிக்கல்வித்துறையை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். அரசாங்கத்திலிருந்து கல்வி வந்து அரசாங்கம் கல்வியை மக்களுக்கு கொண்டு சென்ற ஒரு மாபெரும் புரட்சியை, இல்லம் தேடி கல்வி என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி, இந்த 3 ஆண்டுகள் பள்ளி என்றால் என்னவென்று தெரியாத அந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு இல்லம் தேடி கல்வி என்ற ஒரு திட்டத்தை அறிமுகம் செய்து அதை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். 7 திருநங்கைகளுக்கு வாய்ப்பு கொடுத்து மிக அற்புதமாக இந்த கல்லூரியை நிர்வகித்து வருகின்ற ஃபாதர் தாமஸ். 1 நிமிஷம் பேசிட்டு 1 பாட்டில் தண்ணி குடிச்சிட்ருக்காங்க ஃபாதர். காரணம், சுருக்கமாக பேசுகிறது தான் ரொம்ப கஷ்டம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப அருமையாக, இப்போ நீங்கள் நிறையா என்கிட்ட பேசணும், நான் பேசணுன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா, அமைச்சர் பேசுனதுக்கு பிற்பாடு கூட நான் பேசுகிறதுக்கு தயாராக இருந்தேன். ஆனால் முறைப்படி அமைச்சர் தான் கடைசியாக பேசணும். அருமையான 2 பேர், சகோதரன் தோழி, இந்த 2 வார்த்தையே முதல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காரணம், மனிதன் வந்து வார்த்தைகளால் தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு வார்த்தைங்கிறது அவ்வளவு பவர்ஃபுல். ஒரு சுகமில்லாதவனா போய் சாத்துக்குடியே ஆரஞ்சு போகலாம், இதெல்லாம் வாங்கிட்டு போய் எதுக்காக பார்க்குறான். 2 வார்த்தை சொல்லி அவனுக்கு நம்பிக்கை கொடுத்து அவனுடைய வியாதியிலேருந்து அவனை குணப்படுத்தி கூப்பிட்டு வர்றது. ஆஸ்பத்திரியில் ஒருத்தன் படுத்திருக்கான், ஒருத்தன் போய் ஹார்லிக்ஸ் பாட்டில் சாத்துக்குடிலாம் வாங்கிட்டு போய், மாமா மாமா என்னது நெஞ்சு வலியா அப்படின்னா, அவர் ஆமாம் ஆமாம் மாப்பிள்ள அப்படின்னா, எந்த பக்கம் வலிக்குது? இடது பக்கம். பயப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது. இடது பக்கமாக வலிக்குது? இதே மாதிரி தான் எங்கள் பெரியப்பா வலிக்குதுன்னு சொன்னார், போன மாதிரி தான் இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி பார்க்கினா அந்தால் செத்துட்டான். 1 வார்த்தை கொல்லும், 1 வார்த்தை வெல்லும். அதனால் கொல்லக்கூடிய வார்த்தைகளை மக்களிடம் பேசாதீர்கள், வெல்லக்கூடிய வார்த்தைகளை பேசுங்கள். உண்மையிலே பேரறிஞர் அண்ணா கட்சியை தொடங்கிய போது அண்ணா தம்பி என்ற உறவு முறையில்தான் திராவிட முன்னேற்ற கழகம் பேசப்பட்டது. ஆனால் எல்லோருக்கும் பொதுவான ஒரு வார்த்தையை உருவாக்க வேண்டும் என்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கண்டுபிடித்த வார்த்தை தான் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்ற வார்த்தை. அந்த உடன்பிறப்புங்கிற வார்த்தை வந்த பிற்பாடு ஆண் பெண் எல்லோரும் ஒன்று அப்படிங்கிற, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற வள்ளுவருடைய வாக்குக்கு அந்த உடன்பிறப்புங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சார். அதே மாதிரி உடல் ஊனமுற்றவர்கள் என்று ஊனப்படுத்தினார்கள் அந்த வார்த்தையில். ஆனால் மாற்றுத்திறனாளி என்ற ஒரு வார்த்தையை கண்டுபிடித்து அவர்கள் மனதை குளிர்வித்தவர் டாக்டர் கலைஞர். அதுபோல் அறவாணி, பொது பாலினத்தவர், 3ஆம் பாலினத்தவர், இன்னும் பல கொச்சையான வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு திருநங்கை என்ற பெயரை சூட்டியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்.
காரணம் சின்ன பிள்ளையில ஒரு அஞ்சு நிமிஷம் பா, நீ நிற்கும் போது முடிக்கிறீங்களா இல்லையா மாமான்னு சொல்கிற மாதிரி இருக்கு. ஒரே ஒரு அஞ்சே நிமிஷம் மினிஸ்டர் பொறுத்துக்குவார். காரணம் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா சின்ன ஆண் பெண் குழந்தைகள் ஒன்றா தான் விளையாடும். என் கூட ஒரு பொம்பளை பிள்ளை ரொம்ப நாளாக விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் ஒன்றா தான் விளையாடும், என் கூடயே தான் இருக்கும். நெல்லிக்காயெல்லாம் கடிச்சு கடிச்சு கொடுக்கும், சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு ஸ்டேஜில் அந்த பிள்ளையை காணோம், எங்கடான்னு தேடிட்டு போனான். அவங்க வீட்டுக்கு போனான், எங்கக்கா அவன் மகளை காணான் அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேட்டான். அவள் இனிமேல் வரமாட்டாடா, அவள் உக்காந்துட்டா அப்படின்னாங்க. நேற்று எங்கே கூட தான் உட்காந்துருந்தா அப்படின்னு, அந்த உட்கார்றது வேறடா இது, அவள் உட்காந்துட்டா அப்படின்னா வயசுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். பெண் வயசுக்கு வந்துட்டா அவளுக்கு ஒரு சடங்கு வச்சு பெரிய ஒரு விழா நடத்துகிறாங்க. ஆம்பளை பயிலுக வயசுக்கு வர்றானே, என்றைக்காவது அவனுக்கு சடங்கு சுற்றிருக்காங்களா? ஆம்பளை பயில எப்படி வயசுக்கு வர்றான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறான்? வாய்ஸ் தான். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாட்ட பேசும்போது மெல்லிய குரலில் தான் பேசுவாங்க. ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளை, அப்பா வாங்கப்பா அப்படின்னா, ஏய் படிக்கணும், சரிப்பா அப்படின்னு விடவிட நடுங்குவான் அவங்க அப்பாவை பார்த்து. அதே பையன் அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்த பையன் ஒரு 14-15 வயசு ப்ளஸ் டூ போன உடனே லேசாக முகத்தில் மீசை வளரும், குரல் உடையும், அப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் அப்பா அப்படின்னா. அதுதான் அவங்க அப்பனுக்கு அப்பாய அறிவிப்பு. மகன் ஒரு லெவலுக்கு வந்துட்டான், இனிமேல் நீ அடக்கி வாசியான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சில அப்பா ஏ எங்கடா போயிட்டு வர்ற அப்படின்னு மிரட்டுவார். அதுதான் வர்றோம்ல பெண்ணா அப்படின்னு. ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் வயதுக்கு வந்துவிட்டோம் என்ற உணர்வு வெளிப்படுத்த முடிகிறது. ஆனால் அந்த பருவத்தில் நான் ஆணா பெண்ணா என்று கூட கண்டுபிடிக்க முடியாமல், ஒரு ஆணாக இருந்து பெண்ணின் உணர்வுகளை பெறுவதும் ஒரு பெண்ணாக இருந்து ஆணின் உணர்வுகளுக்கு மாறுவதும் மாறி இருக்கக்கூடிய ஒரு கொடுமை உலகத்தில் வேறு யாரும் அனுபவிக்க முடியாது. அதை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் நம் சகோதரிகள், நம் தோழிகள். அவர்கள் இன்று விரும்புவது வேற ஒன்றும் இல்லை. எங்கள் மாண்புமிகு கல்வி அமைச்சர் இருக்காங்க, அவர்களுக்கு கல்வியில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் முறையாக கல்வியை தொடர்கிறார்களா என்பதற்கு பாதுகாப்பு கொடுத்தாலே இந்த 3 நாள் விழாவுக்கு நாம் செய்த ஒரு மிகப்பெரிய கைமாறாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு திருநங்கைகளை பற்றி பேசினாலே அது ஒரு பெரிய விஷயமாக இருக்கு. ஒரு எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆஃபீஸர் ஒருத்தர் பேசினார் கலெக்டர் மீட்டிங்கில், எய்ட்ஸை பற்றி கொஞ்சம் நேரம் பேசுங்க சார்ன்னொன்னே, ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணல சார்னார். ப்ரிப்பேர் பண்ணலையில அப்போ தான் நீங்கள் நல்லா பேசுவீங்க அப்படின்னோன்னே, என்னடா பேசுகிறதுன்னு, அவர் எப்படி பேசினாருங்கிறத மட்டும் சொல்கிறேன். ஒரு 1 செகண்டு நான் இதை பற்றி கொஞ்சம் இது பண்ணலாம்னு வந்தேன், ஆனால் இதை பற்றி ஒன்றும் இது பண்ண முடியல. காரணம் இதை பற்றி நான் இது பண்ணுறதுனால நீங்கள் இது பண்ணாமல் இருந்துடவா போகிறீங்க. காரணம் வேறு ஒன்று நான் இதை பற்றி இது பண்ண விரும்பலை, நீங்கள் அந்த இதாக இருப்பீங்கல்ல, அப்போ அந்த இதை மட்டும் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வேறு இதை பற்றி நாங்கள் ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்லை. நான் எதுக்கு இதை பற்றி ரொம்ப இது பண்ண விரும்புகிறேன் அப்படின்ட்டு, நான் இதை பற்றி ரொம்ப இது பண்ணேன்னா இவர் ரொம்ப இதாக இருப்பார் போகிறாளுக்குன்ட்டு என்னே இதாக நினச்சிருவீங்கன்ட்டு, அதனால் அந்த இதாக இருக்கிறப்ப அந்த இதை மட்டும் பயன்படுத்திங்கன்னாரு. கை தட்டினாங்க எல்லோரும். இப்போ நீங்கள் கை தட்டின மாதிரி தான் எல்லோரும் கை தட்டினாங்க. அந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. இன்றைக்கி அது மாதிரி பூடகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு திருநங்கையை ஒரு சாதாரண மனிதனை போல் முழுமையாக ஏற்றுக்கொள்வது தான் அவர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய கைமாறு. இன்னொன்று, எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் இன்று இந்தியாவே பெருமைப்படத்தக்க வகையில் ஆட்சி செய்கின்ற நம்ம முதல்வர், அவர்கிட்ட போய் எல்லாருக்கும் அணி இருக்குது, வழக்கறிஞர் அணி இருக்குது, இளைஞர் அணி இருக்குது, திருநங்கை அணின்னு ஒரு அணியை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அதற்கு அவர் சொன்ன பதில், அவர்களை நாம் தனிமைப்படுத்த வேண்டாம், ஆண்களோடும் பெண்களோடும் அவர்கள் வழக்கறிஞராக இருந்தால் வழக்கறிஞர் அணியில் இருக்கட்டும், மாணவராக இருந்தால் மாணவர் அணியில் இருக்கட்டும், எல்லோரோடும் அவர்கள் கலந்து இருக்கட்டும் என்று சொன்னார். இன்று காலையில் தினத்தந்தி பேப்பரில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அதாவது நர்சிங் தொழிலில் ஆண் பணிபுரிகளாமா பெண் பணிபுரிகளாமா, மேல் நர்சிங் இப்போ இல்லை. ஹரிகரன் என்ற ஒரு திருநங்கை நர்சிங்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த பணி உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாதுன்னு நிராகரிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஹைகோர்ட்டில் அவங்க கேஸ் போட்டு
ஹைகோர்ட் இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. திருநங்கைகளுக்கு மகளிரை போல் நர்ஸ் என்ற இடஒதுக்கீட்டில் அவர்கள் பணியில் அமர்த்தப்படலாம் அப்படின்னு. இப்படி பல வெற்றிகளை எல்லாம் நீங்கள் குவித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வெற்றிகள் தொடரட்டும். என்னுடைய அருமை சுதா அவர்கள், நம்ம காவியா, அப்புறம் ஜெயா, இந்த மூணு பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி, காலையில் ரொம்ப அழகாக பேசினாங்க வைஷ்ணவி ஆட்டோ ஓட்டுநர், அவங்களுக்கு உண்மையிலே நல்ல பாராட்டு. அடுத்த பட்டிமன்றத்தில் அவங்கள ஒரு அணியில் நான் பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா திருநங்கைகளை மட்டுமே வைத்து பட்டிமன்றம் நாங்கள் நடத்தியிருக்கோம். அதில் சுதா பேசி மாநிலத்திலே முதல் பரிசு பெற்று மறைந்த நமது பேராசிரியர் அன்பழகன் அவர்களிடம் சுழற்கேடயம் பெற்ற ஒரு பேச்சாளர் தான் நம்ம சுதா. அதனால் நான் இன்னும் ரொம்ப நேரம் பேசலாம். மூன்றாவது நாள் நிகழ்ச்சி கலைவாணர் அரங்கத்தில் நானும் அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலினோட கலந்துக்குவேன். அப்போ உங்கள்கிட்ட நிறைய நான் பேசுகிறேன்னு சொல்லி, என்னப்பா எங்களுடைய அமைச்சருக்கு நான் வழிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். 15ஆம் தேதி சந்திப்போம்.